பாச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி செட்டிநாடு ஸ்பெஷல் கெட்டி பருப்பு சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கூட இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்க முடியும் வாங்க இப்ப இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் துவரம் பருப்பு ஒரு பெரிய பழுத்த தக்காளி கொஞ்சம் போல கருவேப்பிலை கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆறு போல பூண்டு மூணு வரமிளகாய் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் துவரம் பருப்பை ஒரு தடவை கழுவிட்டு கொஞ்சம் போல மஞ்சள் தூள் போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊத்தி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க பருப்பை வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ இத தாளிச்சிரலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க இதுல 2 ஸ்பூன் போல எண்ணெய் ஆட் பண்ணிரலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாயிருச்சு இதுல உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிரலாம் கடுகையும் ஆட் பண்ணிரலாம் இது நல்லா செவந்து பொரிஞ்சு வரட்டும் செவந்துச்சு இது கூட நம்ம வச்சிருக்க வரமிளகாவையும் ஆட் பண்ணிரலாம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியையும் ஆட் பண்ணிரலாம் இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிரலாம் இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இது கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிரலாம் இப்ப கலந்து விட்டுறலாம் வேக வச்சிருந்த பருப்பையும் ஆட் பண்ணிரலாம் பருப்பை நல்லா கொலைவா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதை இப்ப கலந்து விட்டுறலாம் ஒரு கொதி போல கொதிச்சு வரட்டும் வெயிட் பண்ணலாம் ஒரு நிமிஷம் போல இது கொதிச்சிருச்சு இப்ப இது கூட நம்ம நச்சு வச்சிருக்க பூண்டையும் ஆட் பண்ணிரலாம் இத ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்விங் பவுல்ல மாத்திரலாம் அவ்வளவுதான் நம்மளோட கெட்டி பருப்பு ரெடி ஆயிடுச்சு இத பிளைன் ரைஸ்ல நெய் ஆட் பண்ணிட்டு இந்த பருப்பு போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி சப்பாத்தி பூரி இதெல்லாத்துக்கும் நல்ல சைட் டிஷ் இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்